Hello students, 11th standard chemistry public exam. Computer science students ku enna na padikano and the study plan na indha video la kudukuren. Biology students ku innoru video na post pandren. Ungalku nariya days irukku, kittadatta paathina 7.5 naal irukku. So and half day va neenga enna pananum eppadi padikalam solittu yosichu plan pananum. And half day va 1 marks padikalam illa vera edhavadhu problems romba naala neenga paakama irundinga and problems la workout panni paakalam. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஃப் டேவை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 19th மார்னிங் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டத்தை நல்லா தரவாக படிச்சிடுங்க. ஏற்கனவே இது படித்த லெசன், ஸோ சீக்கிரம் நீங்கள் படிச்சுட்டு ஆஃப்டர் நான் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் படிங்க. ஸோ எவ்ரி டே 2 லெசன் சொல்லி நான் ஒரு 3 டேஸ் போட்டிருக்கேன். ஃபோர்த் டே கூட அதே மாதிரி தான். டே 2 பாருங்கள், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி ஆஃப்டர்நூன். அடுத்தது டே 3 கேசியஸ் ஸ்டேட்டும் ஆஃப்டர்நூன் தெர்மோடைனமிக்ஸ். டே 4 கெமிக்கல் பாண்டிங், ஆஃப்டர்நூன் சொல்யூஷன்ஸ் ப்ளஸ் புக் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவா நீங்கள் பார்த்துடணும். இந்த 4 டேஸ் பார்க்குறீங்க, நான் 8 லெசன் கொடுத்துருக்கேன். இந்த 8 லெசன்லுமே கெமிக்கல் ரியாக்ஷனே கிடையாது. ஸோ ரியாக்ஷன்ஸே இல்லாமல் அதை படிக்காமல் எப்படி வந்து கெமிஸ்ட்ரியில் நிறைய மார்க் வாங்குறது அப்படின்னா, இந்த லெசன்ஸை நீங்கள் தரவாக படிச்சிடணும். இந்த 8 லெசன்ஸ், இது வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இருக்குது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இருக்குது, லாஸ்ட் சாப்டர் கொடுத்துருக்கேன் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதை நல்லா தரவாக படிச்சிடுங்க, லைன் பை லைனாக படிச்சிடுங்க, ஈஸியாக 40 அபவ் வாங்கிடலாம். ப்ளஸ் இந்த 1 மார்க்ஸ் டே 5 23 ரிமைனிங் இருக்கிற லெசன்ஸ் வால்யூம் 1 இருக்கிறத மார்னிங் படிங்க. ஆஃப்டர்நூனில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ், சில மெக்கானிசம், சயின்டிஸ்ட் நேம் வர மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சுடுங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் எதெல்லாம் சயின்டிஸ்ட் நேம் கொடுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக படிச்சுடுங்க. அதே மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் படிச்சுடுங்க. அடுத்த நாள் டே 6 ஃபுல்லாக ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே படித்ததை நல்லா தரவாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் திரும்பவும் ரிவிஷன் பண்ணுங்கள். எப்படி அந்த மார்னிங் செஷனில் எப்படி ரிவிஷன் பண்ணுறதுனா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இப்போ எழுதி பார்க்காம நீங்கள் பாட்டு கடை கடை கடைன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணுறீங்க, செகண்ட் ரிவிஷன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் உங்களால் முடியும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கெமிக்கல் கேல்குலேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆர்கானிக்கில் சில ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த டைம் கொஸ்டின் நம்பர் 38 ப்ராப்ளம் வரலாம், 5 மார்க் கொஸ்டின் அது. அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் ப்ராப்ளம் கேட்கல, அதனால் இந்த வருஷம் ப்ராப்ளம் கேட்க கொஸ்டின் நம்பர் 24 கொஸ்டின் நம்பர் 33 அப்புறம் லாஸ்ட் 1 கொஸ்டின் நம்பர் 38 இது ப்ராப்ளம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் டைம் கொடுத்து கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அடுத்த நாள் உங்களுக்கு மார்னிங் எக்ஸாம், அப்போ ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ குறைஞ்சபட்சம் நான் இங்கே 3 ரிவிஷன் போட்டிருக்கேன், குறைஞ்சபட்சம் 2 டைமாவது ரிவிஷன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக ஞாபகம் பண்ணி எழுத முடியும். ஸோ ரிவிஷன் பண்ண தான் ஈஸியாக எப்படி நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த ஷெடியூல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக யாராவது வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வென் எவர் வி அப்லோட் வீடியோஸ் ரிலவன்ட் டு கெமிஸ்ட்ரி வி வில் கெட் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் இதே பிளான் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி 3 நாள் நீங்கள் அலாட் பண்ணி அப்படி கூட நீங்கள் படிக்கலாம். தட் இஸ் லெஃப்ட் டு யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூ வில் கெட் அ குட் மார்க்ஸ். ஆல் த பெஸ்ட்.